அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று தினம் ஒரு திருக்குறளில் நாம் 619வது குறள் அதிகாரம் ஆள் வினையுடைமை என்ற அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தம் மெய் வருத்த கூலி தரும். தெய்வம் என்பது கடவுள், கடவுளால் முடியாது வேறு எதுவுமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் அனைத்தும் செய்யக்கூடிய ஒரு சக்தி. அந்த கடவுளால் கூட முடியாத ஒன்று நம்மால் செய்ய இயலும். எப்படி செய்ய இயலும்? முயற்சி, தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். தொடர்ந்து முயற்சி, தன்னுடைய மெய் என்பது உடம்பு, தம்முடைய உடலை வருத்தி செய்யக்கூடிய முயற்சியினால் நாம் பல பேறுகளை அடையலாம். தெய்வத்தால் முடியாது, ஆனால் முயற்சி இருக்கும்போது மனிதனால் முடியும் என்பது தான் இந்த வள்ளுவனுடைய வாக்கு. அதாவது தெய்வம் என்று சொல்லும்பொழுது கடவுள், அதாவது அதுக்கு ஒரு வேற ஒரு பொருள் ஒன்று உண்டு, ஊழ் என்று பொருள். ஒருவன் ஊழினால் ஒன்றை அடைய முடியாது என்று இருந்த போதிலும் தன்னுடைய முயற்சியால் முடியும் என்பதுதான் இதன் கருத்து. தன்னுடைய மெய்யை வருத்தி அவன் முயற்சி செய்யும் பொழுது எந்த செயலில் நம்ம வெற்றி பெறலாம் என்பதுதான் இதனுடைய பொருள். இந்த குறள் சார்ந்து ஒரு சிறு கதை நாம் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு விவசாய கிராமம், அந்த விவசாய கிராமத்தில் ஒரு முனிவர் நண்பகலிலே மிகவும் சோர்ந்து ஒரு மரத்தடியில் வந்து அமர்கிறார். அப்படி அமரும் பொழுது அந்த ஊரில் உள்ள விவசாயிகள் யாருமே வந்து அந்த முனிவரை பார்க்கவில்லை. ஆதலால் முனிவருக்கு கோபம் அதிகமாகிடுச்சு. நாம் அவ்வளோ பெரிய முனிவர், நாம் இந்த கிராமத்திற்கு வருகை புரிந்திருக்கிறோம், நம்மை காண ஒரு மனிதர் கூட இங்கே வந்து நம்ம பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிகவும் கோபம் கொண்டார். கோபம் கொண்டு அனைத்து மக்களையும் கூப்பிட்டு அவர் ஒரு சாபம் எடுக்கிறார். நான் உங்களுக்கு வந்து ஒரு சாபம் இட போகிறேன்னு சொன்னோடனே ஊர் மக்கள் அனைவரும் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய காலில் விழுறாங்க. இருந்தாலும் அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னை வந்து பார்க்கவில்லை, எனக்கு பருகுவதற்கு ஜலம் ஒரே ஒரு டம்ளர் ஜலம் கூட கொடுக்கவில்லை, அதனால் நான் உங்களை சபிக்க போகிறேன், சாபம் இட போகிறேன்னு சொல்லி சொல்கிறார். கோபம் அதிகமாகிச்சு, முனிவர் கோபம் அதிகமான சாபம் விட்டுடுவார். என்ன சாபம்ன்றார், எல்லா மக்களும் கேட்குறாங்க, ஐயா எங்களுக்கு சாபம் கொடுக்காதீங்க, எங்களை மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த முனிவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஏற்காமல் என்ன சொல்கிறார், என்ன சாபம் எடுக்கிறாருன்னு சொன்னால், இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு இந்த கிராமத்தில் எவ்விதமான மழையும் இந்த ஊரில் எவ்விதமான மழையும் இடி மின்னல் எதுவுமே இருக்காது, அனைந்து வறண்டு போகும், விளைநிலங்கள் எல்லாம் வறண்டு போகும், விவசாயம் நீங்கள் செய்ய முடியாது என்று சாபத்தை எடுக்கிறார். அதில் ஒரு சின்ன ரகசியம் ஒன்று உண்டு. அதில் ஒரு சின்ன ரகசியம் மக்களுக்கு சொல்கிறார், மேலே இருக்கிற இறைவன் எப்பொழுது சங்கு எடுத்து ஊதுகிறானோ அப்பொழுதுதான் மழை பெய்யும் என்று சொல்லி முடிக்கிறார். அதிலிருந்து மக்கள் வறுமையிலும் பஞ்சத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்பொழுது ஒரே ஒரு விவசாயி மட்டும் தினந்தோறும் தன்னுடைய கலப்பையை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு அவனுடைய வயலுக்கு சென்று ஏர் உழுது கொண்டிருக்கிறான். ஊர் மக்கள் எல்லாம் அவனை ஏளனமாக பேசுகிறார், மழையே இல்லாத நேரத்தில் நீ ஏன் தினந்தோறும் வயலுக்கு சென்று ஏர் உழுது கொண்டிருக்கிறாயே, இது என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்கிறதே என்று அவனை ஏசுகிறார்கள். அப்பொழுது அந்த விவசாயி சொல்கிறான், தினந்தோறும் நான் ஏர் கலப்பியை தோளில் சுமந்து கொண்டு உழுது பார்த்தமானால் அந்த பழக்கம் என்னை தொடர்ந்து இருக்கும், இல்லை என்றால் எனக்கு அது மறந்தே போய்விடும், எப்படி ஏர் உழுவது என்று தெரியாமல் மறந்து போய்விடும். அதனால தான் இந்த முயற்சியால் நான் டெய்லி என்னுடைய சொந்த முயற்சியினால் நான் டெய்லி வந்து நம்ம ஏர் உழுது கொண்டு இருக்கிறேன் என் நிலத்தில்,
அது மறந்து போகக்கூடாது, மறதி ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போது மேலே இருக்கிற இறைவன் பார்க்குறார், முனிவர் சொன்ன மாதிரி 50 ஆண்டு காலத்துக்கு மழை இருக்காதுன்றதுனால இறைவன் என்ன பண்ணிட்டாரு, அந்த சங்கு எடுத்து தன்னுடைய தலைமேட்டில் வைத்துட்டு படுத்துடுறாரு. அப்போது ஒரு சாதாரண பாம்பர மனிதன் ஏர் உழுவதை விட்டு விட்டோம்னா நமக்கு வந்து அது மீண்டும் அந்த பழக்கம் வராது என்ற காரணத்திற்காக தினந்தோறும் ஏர் உழுது கொண்டிருக்கும் பொழுது நாம் அந்த சங்கை 50 ஆண்டு காலத்திற்கு ஊதாமல் இருந்தால் நமக்கு மறந்து விடுமோ என்று அச்சத்தினால் பயந்து இறைவன் கடவுள் பயந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த சங்கை எடுத்து ஊத ஆரம்பிக்கிறார். முனிவர் சொன்ன மாதிரி சங்கு இறைவன் சங்கு எடுத்து ஊதினால் மழை பெய்யும் என்று சொல்லி சாபம் கொடுக்கிறார். அப்போது அந்த மறதி ஏற்படும் போது நமக்கு சங்கு ஊது நமக்கு மறந்து விடுமோ என்ற அச்சத்தினால் இறைவன் என்ன பண்ணுறாரு, அந்த சங்கு எடுத்து ஊத ஆரம்பிச்சிடறார். ஊத ஆரம்பித்தது என்ன நடக்கும், மழை பெய்ய ஆரம்பித்தது, இடி மின்னலுடன் மழை பெய்ய ஆரம்பித்தது. அப்படி மழை பெய்தவுடன் அந்த கிராமமே செல்வ செழிப்போடு மாறுகிறது. அப்போ இதில் இருந்து என்ன தெரிகிறது நமக்கு, ஒருவன் முயற்சியினால் அந்த பாம்பர விவசாயி தினந்தோறும் தன்னுடைய பழக்க வழக்கங்களை தன்னுடைய மாற்ற அதாவது தன்னுடைய ஏற்கலப்பை தொழில் சுமந்து கொண்டு அவன் வயலுக்கு சென்று தன்னுடைய முயற்சியினால் அவன் டெய்லி அதை உழுது கொண்டு இருக்கும் பட்சத்தில் இறைவனும் தன்னுடைய பெருவையினால் தன்னுடைய ஆசீர்வாதத்தினால் மழையை கொடுத்து அந்த சங்கை ஊதி மக்களுக்கு நன்மை செய்கிறார். அந்த முனிவனுடைய சாபம் நீங்கியது, அனைவரும் நலமாக இருந்தார்கள். அதுதான் இந்த முயற்சி, தொடர் முயற்சியினால் அதாவது பெர்சீவரன்ஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். தொடர் முயற்சி இருந்தால் மெய் வருத்தி நம்ம வளர்ந்து முயற்சி செய்யும் பொழுது எந்த காரியமும் நமக்கு கை கொடுக்கும். அதுதான் இந்த குரலினுடைய பொருள். தெய்வத்தான் ஆகாது, கடவுளால் முடியாது என்ற போதிலும் தன்னுடைய முயற்சி மெய் வருத்த கூலி தரும், முயற்சி தம் மெய் வருத்த கூலி தரும் என்பது இந்த திருக்குறளினுடைய பொருளாக இருக்கிறது. மீண்டும் நாம் அடுத்த நாள் வேறு ஒரு குரல் ஓடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.